மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஜே ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கை வரலாறு சினிமா எடுக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் வந்து படம் எடுக்க போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஏஎல் விஜய் வந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக படத்துக்கான வேலையில் இறங்கி ரிசர்ச் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் கௌதம் வாசுதேவ் மேனனும் இந்த படத்தை எடுக்க போறாரு. அதாவது திரு ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கை வரலாறு அவரும் படமாக எடுக்க போறாரு. ஆனால் இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ண போறதுல இந்த படத்தை ஒரு வெப் சீரிஸா எடுக்க போறாரு. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா பொங்கல் அன்னைக்கு இந்த படத்துக்கான ஒரு முன்னோட்டம் காட்டப்படும், அதாங்க டீசர் காட்டப்படும் சொல்லியிருக்காங்க. கௌதம் மேனன் இயக்கிட்டு இருக்கிற இந்த வெப் சீரீஸ்ல ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது இல்லாம பல நடிகர்களுக்கான நடிகர்கள் தேர்வு நடந்துட்டு இருக்குங்க. கௌதம் மேனன் இயக்க போற இந்த வெப்சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் கதாபாத்திரம் மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அப்புறம் பல முக்கியமான கதாபாத்திரங்களும் இதுல உள்ளவர் தான். கௌதம் மேனன் அவருக்குன்னு தனியாக சொந்தமா வெப் சேனல் வச்சிருக்காரு. இந்த வெப் சேனல்ல இதுக்கு முன்னாடி 2-3 ஷார்ட் பிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த 2 ஷார்ட் பிலிம்ஸ் பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. ஆனா இதுவரைக்கும் வெப் சீரிஸ் தயாரிச்சிட்டு இருந்த கௌதம் மேனன் முதன்முறையாக வெப் சீரிஸ் இயக்க போறாரு. துருவ நட்சத்திர படம் இன்னும் முழுசா முடியலைங்க, இன்னும் ஒரு வாரம் ஷூட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1st வீக்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படினு சொல்றாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் இந்த வெப் சீரிஸ்க்கான ஷூட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மென்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.